மின் கட்டண உயர்வு என்பது மின்சார வாரியமோ தமிழக அரசோ எடுத்த முடிவல்ல. ஒழுங்குமுறை ஆணையம், ஒன்றிய அரசினுடைய ஆணையங்கள், அதே போல் ஒன்றிய அரசு தொடர்ந்து மின் கட்டண உயர்வுக்கு அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து கடிதங்களை எழுதி, மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் என்பது அரசு மின் கட்டண உயர்வுக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால், மின் ஒழுங்குமுறை ஆணையமே மின் கட்டணத்தை உயர்த்தி நிர்ணயம் செய்து உத்தரவுகளை வழங்கும் என்று இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த கட்டண உயர்வு இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. எனவே சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை 2200 கோடி அளவிற்கு உயர்த்துவதற்கு உத்தேசிக்கப்பட்ட கட்டணங்களில் அவர்களுக்கு குறைத்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு கருத்தை மட்டும் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய கவனத்தில் கொள்ளணும். அதாவது 159,000 கோடி கடன், அப்படிப்பட்ட சூழலில் இருந்து மின்சார வாரியம் சீர்படுத்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக, புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக வட்டி செலுத்தக்கூடிய நிலையிலிருந்து இந்த உயர்வு என்பது குறைந்தளவே உயர்த்தப்பட்டிருக்கின்றன. தொழில் முனைவோர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடகா, மற்ற மாநிலங்களில் எவ்வளவு மின் கட்டணம் இருக்கிறது, தமிழகத்தில் எவ்வளவு குறைந்து மின் கட்டணம் இப்பொழுதும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவரிடத்தில் எடுத்து சொன்னோம். குறிப்பாக 25% என்பதை 10% குறைக்கப்பட்டு 15% அந்த கட்டண நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. ரத்து செய்ய வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. இப்போ எல்லாரும் ஒரு தரப்பில் வந்து ரத்து செய்யணும்னு சொன்னாங்கன்னா, ஒட்டுமொத்த மின்சார வாரியத்துக்கு உயர்த்தப்பட்ட கட்டணம் முழுவதுமாக ஒவ்வொரு தரப்பிலும் இருந்து ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வரும். குறைத்து கொடுங்கள்னு கேட்கறது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம். ரத்து செய்யுங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு துறைகள் சார்பாகவும் ஒவ்வொரு தொழில் முனைவோர்களும் அல்லது ஒவ்வொரு வீட்டு உபயோகப்பாளரும் ரத்து செய்யுங்கன்னு சொன்னால், மின்சார வாரியம் இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒழுங்குமுறை ஆணையத்தை அவங்ககிட்ட கேட்கலாம், எங்களுக்கு ரத்து செய்யுங்கன்னு சொல்லலாம். உத்தரவு போடக்கூடிய இடம் ஒழுங்குமுறை ஆணையம். தொழில் முனைவர்கள் உங்கள் மூலியமாக கேட்டுக்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த குறைந்தளவு உயர்த்தப்பட்டிருக்கின்ற மின் கட்டண உயர்வுக்கு தொழில் முனைவர்கள் மின்சார வாரியத்திற்கும் தமிழக அரசிற்கும் ஆதரவை கொடுத்து ஓரளவு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் கேட்குறேன். தொடர்ந்து அவங்ககிட்ட அழைச்சி பேசி 2200 கோடி குறைச்சிருக்கு உயர்த்துவதற்கான உத்தேச கட்டணத்திலிருந்து. ஆகையால் வந்து இந்த உயர்த்தப்பட்டிருக்கின்ற கட்டணம் என்பது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தொழில் முனைவோர்களுக்கும் சரி, அல்லது வீடுகளுக்கும் சரி, மற்ற மின் நுகர்வோருக்கும் சரி, குறைந்த அளவே தமிழகத்தில் இப்பொழுது மின் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. மின்சார வாரியத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், தொழில் முனைவர்கிட்ட அன்போடு தான் கேட்டுக்கிறேன், இந்த சிறிதளவு உயர்த்தப்பட்டிருக்கின்ற மின் கட்டணத்திற்கு எங்களுடைய ஆதரவை கொடுத்து முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்கள் மூலியமாக அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.